வணக்கம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பிரதீப் இது சென்னைக்காரன் இந்த வாரம் நம்ம பெஞ்ச் சீரீஸ்ல வந்து என்ன பாட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ச்மேன் அப்படின்ற ஒரு சீரீஸை பத்தி தான் பார்க்க போறேன் இது போல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் வெளியான ஒரு சீரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆலன் மோர் அப்படின்ற ஒரு டிசி காமிக்ஸுக்காக எழுதின வாட்ச்மேன் சீரீஸோட தான் வந்து இந்த சீரீஸ் வந்து எடுத்திருக்காங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டேமண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் வந்து லாஸ்ட் அப்படின்ற சீரீஸோட ஒன் ஆஃப் த கோ ரைட்டர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த சீரீஸில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் காமிக்ஸ் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் காமிக்ஸ் படிக்கிற ஆள் இல்லை அப்படின்னா ஆனால் படம் பார்க்குற ஆள் அப்படின்னா ஜாக்ஸ் நைடர் வந்து வாட்ச்மென்ற ஒரு படம் எடுத்திருக்காரு நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் அது வந்து ஆளன்முறை எழுதின காமிக்ஸோட ரொம்ப க்ளோஸாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அந்த சோர்ஸ் மெட்டீரியலுக்கு மரியாதை செய்கிற மாதிரி தான் வந்து படம் எடுத்திருக்காரு ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் காமிக்ஸில் என்ன நடந்தது அப்படின்றத நான் ஒரு சின்ன குறிப்பாக சொல்லிடுறேன் இது வந்து ஆல்டர்நேட் உலகத்தில் வந்து நடக்கிற ஒரு கதை அதாவது ஆலன்முறை எழுதினது வந்து இந்த சூப்பர் ஹீரோலாம் வாழ்கிற ஒரு உலகத்தில் நடக்கிற கதை கிட்டத்தட்ட க்ளோஸ் டூ ரியாலிட்டி மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரார்ஷாக் ஆசிமாண்டியஸ் சில்க் ஸ்பெக்டர் டூ அப்படின்னு ஒரு முக்கியமான சில கேரக்டர்ஸை சுற்றி தான் வந்து இந்த கதை நடக்கும் இவங்கெல்லாம் வாட்ச்மேன் அப்படின்ற ஒரு விஜிலாண்டி குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து நிறைய பழைய கதைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா ரஷ்யாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் வந்து கோல்டு வார் இருக்குது அந்த கோல்டு வார்னால அத் அந்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாடுமே வந்து அவங்க அவங்க மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து உபயோகித்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை வந்து ஆசிமெண்டியஸ் வந்து ஒரு ஏலியன் வந்து அட்டாக் அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த சண்டே வந்து யுஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க சண்டையை வந்து நிப்பாட்டிடுறாரு அதாவது வேர்ல்டு வார் த்ரீ மாதிரி ஆக போகிற விஷயத்த வந்து ஏலியன் அட்டாக் அப்படின்ற ஒரு சின்ன டைவர்ஷன்னால் வந்து நிப்பாட்டிடுறாரு இதோட அண்ட் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரார்ஷாக்கு வந்து இந்த விஷயம் தெரி தெரிஞ்சிடும் ஆனால் அவரால் வந்து இந்த விஷயத்த மறைக்க முடியல அதனால் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கட்டாயத்தினால டாக்டர் மேன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த யூனிவர்ஸில் மிகப்பெரிய மிக பலசாலியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான ஒரு ஆள் அவர் வந்து ராஜாக்கை கொண்டுடுறாரு ஏன்னா ராஜாக்கை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும் திருப்பி வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அழிச்சிட்றாரு ஏன்னா ராஜாக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்குது அதை வந்து போஸ்ட் பண்ணிடுறாரு யாருக்கு ஒரு ஒரு நியூஸ் கம்பெனிக்கு வந்து அதை போஸ்ட் பண்ணிடுறாரு ஸோ இத்தோட வாட்ச்மேன் காமிக்ஸ் வந்து முடியுது இந்த சீரீஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அதே உலகத்தில் ஆரம்பிக்குது டல்சா ஓக்லஹாமாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரில் இந்த கதை நடக்குது எப்போ நடக்குது அப்படின்னா ஒயிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அது போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கருப்பின போலீஸ் ஆஃபீஸர்களை வெள்ளையின ஆதிக்கவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆதிக்கவாதிகள் வந்து தேடி தேடி கொண்டுடுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்களோட அடையாளத்தை மறைச்சிக்கிறதுக்காக முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு தான் சுற்றுறாங்க ஏன்னா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் வந்து அவங்க காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தினால ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த டல்ஸால் இருக்கக்கூடிய ஒரு சூ ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து கொல்லப்படுறாரு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த கதை நடக்குது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் வந்து முக்கியமாக கையாளப்பட்டிருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டல்சா மசக்கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது அதாவது வெள்ளை ஆதிக்கவாதிகள் கருப்பின மக்களை வந்து பூண்டோட கொள்கிறாங்க இந்த கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலமையில தான் வந்து நடக்குது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வந்து வெள்ளை ஆதிக்கவாதிகளும் இருக்காங்க கருப்பின மக்களை வந்து கொல்லக்கூடிய ஆ மக்களும் இருக்காங்க இதில் வந்து இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இப்போதைக்கு இப்போ நடந்துருக்கிற இருக்கிற ஒரு விஷயத்தோடு உங்களால் மேட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபுளான ஒரு சீரீஸ் இது தான் ரொம்ப அருமையான சீரீஸ் இது ஒரு லிமிடட் சீரீஸ் தான் மொத்தம் ஒம்பது எபிசோடு இருக்குது ஒவ்வொரு எபிசோடும் தோராயமாக ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஓடும் ஸோ நைன் ஹவர்ஸ் வந்து நீங்கள் இந்த எபிசோடு இந்த சீரீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்க கதை சொல்லும் விதமும் சரி இவங்க ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்க விதமும் சரி டைரெக்ட் பண்ண விதமும் சரி இந்த கதை போக்கும் சரி உங்களுக்கு ரொம்ப நெயில் பைட்டிங்காகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாகவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு சென்னைக்காரன் யூடியூப் சேனலில் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிற நான் பேசுகிற கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நன்றி வணக்கம்